ஆண்டாள் திருக்கல்யாணம் விளக்கு கடையில் நம்ம அம்மாவுக்கு முன்னாடி நடக்க இருக்கு. ஆண்டாள் உருகி 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 காதலிச்சிட்டாளா? அவ கூடையே வாழ்ந்தாச்சா? அவ ஆசைப்பட்ட அந்த ரங்கமன்னர்கிட்ட போய் சேர்றதுக்கு பாண்டிய மன்னனான நம்ம சொக்கநாதரும் மீனாட்சியும் தான் சீர் கொடுக்கறாங்க. அதுதான் நம்மளும் இன்னைக்கு பண்ண போறோம். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது பூரண பொற்குடம் வைத்து பொறுமெங்கும் தோரணம் நாட்டக்கனாக் கண்டேன் தோழினா நாளை வதுவை மணமென்று நாளிட்டு பாளை கமுகு பரிசுடை பந்தற்கே கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோ காளை புகுதக்கனா கண்டேன் தோழினான் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தெம்மை மகட்பேசி வந்திருத்து. ஆண்டாள் திருக்கல்யாணம் இந்த திருப்பாவை படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டிய அத்தனையும் பெறலான்னு வாங்க. அதனாலயா தானோ என்னவோ தெரியல, எங்களுக்கு நிறைவா இந்த திருக்கல்யாணம் ஆண்டால பெருமாளோட சேர்த்து வச்சு பாத்துடணும்னு எங்களுக்கு ஆசை. அதனால விளக்கு கடையில எங்களுக்கு தெரிஞ்ச வகையில ஒரு சின்னதா ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்றோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத நீங்க இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம். அழகா எப்படி கோவிலெல்லாம் ஆண்டாளுக்கு எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி மீனாட்சி அம்பாள் வந்து இருந்து இங்க இன்னைக்கு சீர் கொண்டு வர்றாங்க. ஏன்னா பாண்டிய நாட்டில் இருக்கிறவ ஆண்டாள் அவளை கொண்டு வந்து ரங்கன் மன்னர்கிட்ட சேர்க்கும் போது மாட்டு வண்டியில் வருதான். எல்லாம் அவளுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து கொண்டுட்டு வந்து விடுறா அப்படின்றது தான் மீனாட்சி தான் சீர் கொண்டு வர்றா. மீனாட்சி கொடுக்குற சீர் ரொம்ப சின்னதாக இருக்காது. ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கிறதுனால இன்னைக்கு பால்கோவையவையும் சீரில் காமிச்சிருக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சதை ஏதோ ஆண்டாள் கண்டிப்பாக ஏற்றுப்பார், பெருமாளும் ஏற்றுப்பார் அந்த நம்பிக்கையோட வாராகி அம்பாள் முன்னிருந்து நடத்துறா. அதனால இதுல எந்த குறையும் இருக்காது அப்படின்னு நான் பரிபூர்ணமா நம்புறேன். இப்போ ஆண்டாள் திருக்கல்யாணம் பார்க்கலாம். இந்த திருக்கல்யாணத்துல ஆண்டாள பெருமாளோட நாங்க இணைச்சு வச்சிட்டோம். கோதை மாலை மாற்றினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவர் தன் மார்பிலே மையலாள் தையலாள் மாமலர் கரத்தினாள் மையலாள் தையலாள் மாமலர் கரத்தினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ஆசை கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட ரங்கராஜனை
அன்பர் தங்கள் நேசனை ஆசை கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள் அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள் மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள் 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 கௌரி கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமே வசுதேவதவ பால அசுரகுலகால சசிவதனரூபிணி சத்யபாமலோல கௌரி கல்யாண வைபோகமே லக்ஷ்மி கல்யாண வைபோகமே. இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தோட பெருமை நம்மளுக்கு எல்லாம் தெரியணும் இல்லையா? அதனால இன்னைக்கு இந்த ஆண்டாள் திருக்கல்யாணம் பத்தி கதா காலட்சேபமா பண்ண இருக்காங்க. ஆண்டாள் திருக்கல்யாணம் பத்தி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவங்க தான் பேச இருக்கிறாங்க. ரொம்ப அழகா பெருமாளுடைய கதைகளை எல்லாம் ரொம்ப அழகா கச்சேரியாவே பண்ணக்கூடியவங்க அவங்க. கதா காலட்சேபமா ரொம்ப நல்லா பண்ணக்கூடியவங்க அவங்க. நம்மளுக்காக இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. தை மாதம் திரும்ப பாடல்களை ஆரம்பிக்கிறா, அதற்கு நாச்சியார் திருமொழின்னு பேர். ஆரம்பிக்கும் பொழுதே தை ஒரு திங்களில்னு தான் ஆரம்பம். முதல் திருமொழிய தை ஒரு திங்களில், மார்கழி முடிஞ்சு தை மாசம் இதை பாட ஆரம்பிச்சிருக்காவ. அப்படி தொடங்கி கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு மறுபுசித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன்னு சொல்லாடி வெண்சங்கேன்னு அந்த சங்கமடத்துல கேட்கிறானா, கண்ணனுடைய வாய் கனிய முதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அடுத்ததா எங்களுடைய மகள் ஆனந்தவல்லி, அவ நாச்சியார் திருமொழிக்கு பரதநாட்டியமா ஆட இருக்கிறா. வாரணம் ஆயிரம் சூழவளம் செய்துன்னு ஆண்டாள் எப்படியெல்லாம் கனவு கண்டாலோ, அந்த ரங்கமன்னர்கிட்ட எப்படியெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலோ, அத்தனையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு நாட்டிய வடிவில். கதிரொளி தீபம் கொள்ள மதுரையார் மன்னன் அடியிலை தொட்டு எங்கும் அதிரபுத கண்டே போனான். அடுத்ததா சிறுமுகி அவங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இங்க இருந்து ரொம்ப அழகா பாட இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மார்கழி மாதத்தில் நாங்கள் பேண்டமிக்கில் எடுத்த ஒரு இது அன்னன்னைக்கு என் பையனுக்கு வந்து சொல்லி கொடுத்து, கடவுள் அருளால் அன்னன்னைக்கு என்ன அப்போ என்ன அவசரமாக டியூன் வருதோ அந்த டியூனை போட்டு எல்லோரும் காலையில் போடுவாங்க, நான் சாயங்காலம் தான் வீடியோ போடுவேன். ஆமாம், அந்த வருஷம் அப்படி தான் நடந்தது. ஏன்னா என் பையனுக்கு சொல்லி கொடுத்து அதை எடுத்து அதுக்கப்புறம் நான் ஒரு டியூன் போட்டு பாடி அவனை வீடியோ எடுத்து அதை நான் எடிட் பண்ணி இந்த மொத்தமும் ஒரு நாளில் நடக்கும். ஸோ அன்னன்னைக்கு நடந்த ஒரு விஷயங்கள் அது. அதை மொத்தமாக நடத்தி கொடுத்தவர் இந்த பெருமாள் தான் சொல்லணும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். என்னை நடத்துகிறவரும் அவர் தான், எனக்குள்ளே இருந்து பாடுறவரும் அவர் தான், எல்லா புகழும் அவர் தான். எனக்கு ஏதாவது இகழ்வு வந்தால் அதுவும் அவர் தான். நான் ஏதாவது தப்பு செஞ்சாலும் அவர் தான், நான் ஏதாவது நல்லது செஞ்சாலும் அவர்னால தான். அவருடைய செயலால் நாங்கள்லாம் செயல்பட்டுருக்கோம். நம்ம எல்லாருமே அப்படி தான் செயல்பட்டுருக்கோம். இன்றைக்கி இந்த வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு இரண்டாவது தடவை நடந்தது, இப்போ மூன்றாவது தடவை நான் வந்து செய்கிறேன். மாலையை மூன்று தடவை மாட்டிட்டுருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி மூணாவது தடவை நான் பாடினா நிறைவாகும். இது வந்து என்னுடைய மெட்டாக நான் வந்து அமைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்காக இந்த ஒரு வாரணம் ஆயிரம் பாடல். இந்திரனுள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்தெம்மை மகட்பேசி மந்திரித்து மந்திர கோடியொடுத்தி மணமா
அந்தரி சூட்டக்கனா கண்டேன் தோழினா. இப்படி திருப்பாவை நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்குள்ள விதைச்சவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எங்களால் நிறைய பேரை ஏன் கூப்பிட முடியலை அப்படின்னா, இங்கே இடம் பற்றாக்குறைதான். எல்லாரையும் கூப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இருந்தாலும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் இதையும் ஒளிபரப்புகிறோம். பாருங்கள், ஆண்டாலும் ரங்கமன்னரும் நமக்கு எப்போவுமே அவருடைய அருளோடும் பொருளோடும் நம்ம வாழ்கிறதுக்கு எப்போவுமே நமக்கு வழிவகுப்பாங்க. நன்றி, வணக்கம்.